முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இலங்கை அதிபர் கோட்டபய ராஜபக்சே ராணுவ விமானம் மூலம் மாலத்தீவுக்கு தப்பி போய்விட்டார் என்றும், அங்கு முதலில் அவரது விமானம் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை என்றும், அதன் பிறகு மாலத்தீவு அதிபர் தலையிட்டு தரையிறங்க அனுமதித்தார் என்றும் செய்திகள் வலம் வருவதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி, தான் மட்டுமல்ல தனது மனைவியுடன் தப்பியிருக்கிறார் கோத்தபய, அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. தனது அதிபர் பதவியை கோத்தபய விலக இருந்தார். அதற்கான விலகல் கடிதத்தை கொடுப்பதற்கு முன்னதாக அவர் தலைமறைவாகி இருக்கிறார். மதவாத, இனவாத, எதேச்சதிகார, சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வந்த ராஜபக்சேக்களின் மொத்த பிம்பமும் ஓரிரு மாதங்களில் இடிந்து நொறுங்கிவிட்டது என தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற பெயரால் சொந்த நாட்டு தமிழ் சமூகத்தை சூறையாடினார்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது இலங்கை மக்களால் ஹீரோக்களாகவும் இரட்சகர்களாகவும் பார்க்கப்பட்டார்கள் ராஜபக்சேக்கள். இன்று அதே சொந்த நாட்டு மக்களால் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இதுதான் மக்கள் புரட்சி என்பது என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. ஒரே மதம், ஒரே இனம் என்கிற கோட்பாடு மக்களின் பசிக்கு முன்னால், மக்களின் தேவைக்கு முன்னால் செல்லுபடியாகவில்லை. ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களான மக்கள்தான் அதே மதத்தைச் சேர்ந்த தங்களது அதிபரை, தங்களது முன்னாள் இரட்சகரை விரட்டி அடிக்கிறார்கள், துரத்தி அடிக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் தொடங்கியது இலங்கையில் கலேபரங்கள். மக்களுக்கு எந்த அடிப்படை பொருட்களும் கிடைக்கவில்லை. கிடைத்தவை அனைத்தும் 100-200 மடங்கு விலை அதிகம். கடன் வாங்கி கடன் வாங்கி, அதற்கு வட்டி கட்டுவதற்கும் கடன் வாங்கி இலங்கை அரசாங்கத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் சிலரது குடும்பம் மட்டும் கோடி கோடியாய் குடித்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் தொடங்கி பால் பொருள் வரை எதுவும் இல்லை என்ற சூழல், அதனை ஏற்பாடு செய்யவும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த கையாலாகத்தனத்துக்கு மொத்தமாக பொருளாதார பிரச்சனை என்று பூசி மூடி கொண்டிருந்தார்கள். அடிப்படை பிரச்சனை எதையும் தீர்க்காமல் மதவாத மயக்கத்தில் மக்களை வைத்திருக்க நினைத்தார்கள். ஆனால் மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது. இலங்கையின் இன்றைய நெருக்கடியை விளங்கிக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் எழுத்தாளர் தே ஞாழ்சிர்த்தி மீனிலங்கோ எழுதியுள்ள கட்டுரையில், இது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, அரசியல் சமூக நெருக்கடி என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதாக முரசொலி கூறியுள்ளது. நாடு முழுவதும் ராஜபக்சேக்களை பதவி விலகச் சொல்லி நெருக்கடி கொடுத்தாலும் பதவி விலக முடியாமல் இலங்கையின் அரசமைப்பு காப்பாற்றுகிறது. அதற்கு ஏற்ப அந்த அரசமைப்பு உள்ளது என்றும், இலங்கை நாடாளுமன்றத்தில் கடந்த 6 மாத காலமாக எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் அரசமைப்பை சீர்படுத்தாமல் இந்த பிரச்சனையை சீர்படுத்த முடியாது என்பது இவரது வாதம் என தெரிவித்துள்ளது. இலங்கை சூழலில் அரச சீர்திருத்தம் என்பது பிராந்திய சுயாட்சி மூலம் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை என சமூகங்களுக்கு இடையில் அதிகார பகிர்வுக்கான ஏற்பாடுகளை உருவாக்குவதற்காக அரச கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வது ஆகும் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது இலங்கையில் நடப்பது ஒற்றையாட்சிக்கு எதிரான, மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்கு எதிரான போர் என்பதை இலங்கை ஆய்வாளர்கள் அனைவரும் எழுதி வருவதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. அதேபோல் இருப்பவருக்கும் இல்லாதவருக்குமான இடைவெளி நாளுக்கு நாள் அதிகமாகி வரும் சமூக நெருக்கடியையும் கவனித்தாக வேண்டும். தேசியவாத முகமூடி போட்டு வறுமையையும் பசியையும் மறைத்துவிட முடியாது என்பதையும் இலங்கை கலேபரங்கள் வெளிக்காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகார பசியால் உழன்ற ராஜபக்சேக்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பிரதமர் பதவியை கொடுத்து அனைத்துக்கும் கேடயமாக மாற்ற நினைத்தார்கள். இந்த ஏமாற்றத்தை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. பிரச்சனையை பூசி மெழுக பார்த்தார்கள். மக்கள் விழிப்படைந்த வேகத்தில் அதிபர் மாளிகைக்குள்ளேயே போய்விட்டார்கள். முன்பு ஒருமுறை பேட்டியளித்த மஹிந்த ராஜபக்சே, ராஜபக்சேக்களை மக்கள்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள், அதற்கு நான் என்ன செய்ய முடியும், மக்கள் விரும்பவில்லை என்றால் அவர்களை விரட்டுவார்கள், சகல ராஜபக்சேக்களையும் கூண்டோடு விரட்டுவார்கள் என கோபமாக சொன்னார். இப்போது அதுதான் அங்கு நடந்து வருவதாக முரசொலி தெரிவித்துள்ளது. போர் நாயகன் என்று சிங்கள மக்களால் போற்றப்பட்டவர்கள் தங்களை காப்பாற்ற தாங்களே தலைமறைவாக வேண்டி வரும் என்ற சூழலை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ராஜபக்சேக்களே ஆளாத இலங்கையையும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். மே 9 மஹிந்த விலகினார், ஜூன் 9 பசில் விலகினார், ஜூலை 9 கோத்தபய விலகினார். 69 லட்சம் மக்களின் ஆணைப்படி நான் பதவியில் இருக்கிறேன் என்று சொன்ன கோத்தபய பயந்து போய் பதவி விலக காரணமாக மக்கள் போராட்டங்கள் அமைந்தன. ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாதே தவிர, மற்றபடி இலங்கை ஜனாதிபதி பதவியை வைத்து அனைத்தையும் செய்ய முடியும் என்று ஒரு காலத்தில் சொன்னார் ஜெயவர்தனே. அப்படித்தான் இதுவரை செய்து கொண்டும் இருந்தார்கள். இனி செய்ய முடியாது என்பதை காட்டிவிட்டார்கள் மக்கள். இலங்கையில் பொருளாதாரம்தான் பிரச்சனை,
உணவு தட்டுப்பாடுதான் பிரச்சனை என்று மட்டும் சொல்வதே ராஜபக்சேக்களை காப்பாற்றும் வாதமாகும். மதவாதம், இனவாதம், மொழி, சாதி, வட்டாரம், எல்லை, பணம், அதிகாரம் ஆகிய அனைத்து பிரச்சனைகளும் முற்றிவிட்டதன் அடையாளம் மொத்தமாக விடுக்கிறது. அதிபர் மாளிகையே அலறி கொண்டிருக்கிறது. இதனால்தான் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதவாதத்தை வைத்தும் இனவெறியை வைத்தும் அரசியல் நடத்தி ஏமாற்ற நினைத்தால் இறுதியில் என்ன கதி ஏற்படும் என்பதற்கு இலங்கையே சாட்சி என்று முரசொலி நாளேட்டின் தலையங்கம் தெரிவித்துள்ளது.